நமக்குலாம் வெக்கமான சூடு சொன்ன இதெல்லாம் இருக்கு. பொள்ளாச்சி வந்தோடனே புல்வாமா மறந்துட்டோம், நயன்தாரா வந்தோடனே பொள்ளாச்சியே மறந்துட்டோம். முன்னாடிலாம் நம்ம மாவட்டத்தை சொல்லி அதோட பெருமையை பற்றி சொல்லுவாங்க, இப்போல்லாம் வந்து அந்த மாவட்டத்தில் 100 பொண்ணுங்க இந்த மாவட்டத்தில் 200 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்கிறது யார்? அந்நிய சக்தியா, பேயா, பிசாசா? எதுவுமே இல்லை, நம்ம கூட நம்மளோட தினசரி வாழ்கிற ஒரு சில மிருகங்கள். எப்படி இவ்வளோ தைரியமாக எல்லாம் செய்கிறாங்க? எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் காரணம். பக்கத்து வீட்டு பொண்ணு குளிக்கிறதையும் எதிர் வீட்டு பொண்ணு ட்ரெஸ் பண்ணுறதையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டினா அப்படின்னு நாக்க தொங்க போட்டு பார்க்குறானுங்க. இதே பெரிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பெருசாக பண்ணுறானுங்க. இதான் இப்போ வந்து பொள்ளாச்சியில், சேலமில், கோயம்புத்தூரில், சென்னையிலன்னு பெரிய அதிர்ச்சி உண்டாக்கிட்டு இருக்கு. அதே தப்ப அவன் நம்ம வீட்டு பொண்ணுங்கிட்ட பண்ண மாட்டான்னு நினச்சியும் அந்த எண்ணம் நமக்கு வரவே இல்லை. வேற ஒரு பொண்ணு அப்படின்றதுனால தான் நம்ம விட்டுட்டோம். தன்னோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறான்னா அவனை பார்த்து, டேய் மற்ற பொண்ணுங்கள்தெல்லாம் வேணாம், உங்கள் அக்கா தங்கச்சியோட வீடியோ எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லி அவன் தலைமையிலே ஒன்று வச்சுருந்தோன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம அவஸ்தப்பட்டிருக்கவே மாட்டோம். நம்மளோட மாட்டை கலாச்சாரத்தை ஒரு சிலர் அழிக்கிறாங்கன்னு தெரிஞ்சப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தோட ஒவ்வொரு மூலையிலேருந்து நம்ம குரல் கொடுத்தோம். இன்றைக்கி நம்ம குலதெய்வம், குலமகள், குத்து விளக்குன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்ம வந்து பாதுகாக்க மறந்துட்டோமோன்னு தோணுது. காரணம் என்னென்னா, ஒரு பையன் வந்து ஒரு 4 பொண்ணுங்களோட சுத்தனான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ப்ளே பாய், அவன் வந்து செம்ம அப்படியே கெத்த. அப்புறம் அதே வந்து ஒரு பொண்ணு வந்து பசங்களோட சுத்தனான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு வந்து உடனே ஐட்டம், ஊர் மேயிறவை, விலைமகள் அப்படி அப்படின்னு பேர் வச்சுருவோம். இங்கே தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம். பொண்ணுங்களை வந்து கண்டித்து வளர்க்க தெரிஞ்ச நம்ம பசங்களையும் கண்டிச்சிருக்கணும். ஃபஸ்ட் இந்த சொசைட்டி அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும். இதில் வந்து பாதிக்கப்படுறது பொண்ணுங்க மட்டும் இல்லை, பசங்களும் தான். ஒரு 100 பொண்ணுங்க பாதிக்கப்படுற இடத்துல 50 பசங்களும் பாதிக்கப்படுறாங்க. பொண்ணுங்களுக்காக கேள்வி கேட்கறதுக்கும் போராடுறதுக்கும் நிறைய இயக்கம், சங்கம் நிறைய இருக்குது. ஆனால் வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இயக்கமோ சங்கமோ ஏன் சரியான சட்டம் கூட இல்லை. ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா, ஆண்கள் மேலே போடப்படுற பாலியல் வழக்கில் பாதி வழக்கு பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட ஆண்களோட எண்ணிக்கை 50,000-க்கும் மேலேயும். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா, 100%க்கு 50% பெண் குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி 100%க்கு 60% ஆண் குழந்தைகள் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. பசங்களா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்னைக்கு இருக்க நாளில் வந்து ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 கேப் விட்டு போகிறாங்க. ஏண்டான்னு கேட்டால் பார்க்குறவங்க யாராவது தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. நம்ம கலாச்சாரத்தை நம்ம தான் காப்பாற்றணும். ஒரு அண்ணன் தங்கச்சி சேர்ந்து போக முடியாத அளவுக்கு நம்ம கலாச்சாரத்தை நம்ம மாற்றி வச்சுருக்கோம். இந்த மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்ரு, இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எதுக்கு? இதை மட்டுமே வாழ்க்கை கிடையாது, இதோட பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குது இந்த உலகத்தில். இந்த மாதிரி தப்பெல்லாம் அதிகமாக பண்ணுறது இளைய தலைமுறை தான், இதனால் பாதிக்கப்படுறதும் இளைய தலைமுறை தான். நம்ம மாறாமல் எதுவுமே மாற்ற முடியாதுங்க. ஸோ நம்ம மாறுவோம், இந்த சமுதாயத்தை மாற்ற ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்த ஒரு அற்புதமான கண்டென்ட்டோட உங்களை வந்து டாய்லெட் ஷோவில் மீட் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப், குரு பாய்.